ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. ஹெல்த்தி ஃபார் யூவில் இன்னைக்கு மொரோக்கன் சிக்கன் டேஞ்சின் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் வந்து சினமன் பவுடர், ஜீரகம், அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு தனியா பவுடர், பெப்பர், மஞ்சள். இதை வச்சு ஒரு ட்ரை மசாலா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஏன்னா ட்ரை ஜிஞ்சர் சின்னமன்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பவுடர் தயாரான பின்னாடி நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்குன்றதுக்காக. ஸோ இது சால்ட் ஆட் பண்ண பின்னாடி நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நான் வேற எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க எனி வெஜிடபிள் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. ஆலிவ் ஆயில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆக்கின பின்னாடி கொஞ்சம் லெமனும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். லெமனில் நமக்கு வந்து விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது. ஸோ அகெயின் இட் இஸ் அன் ஆடட் பெனிஃபிட் டு த இம்யூனிட்டி லெவல்ஸ். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது சேர்த்து நம்ம பேஸ்ட் ஆக்கிட்டு இதை வந்து நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மேரினேஷன் வந்து நம்ம பண்ணுறது ஓவர் நைட் இருந்துச்சுனாக்கா அந்த சினமனோட எஃபெக்டும் அந்த ட்ரை ஜிஞ்சரோட எசன்ஸும் வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். சப்போஸ் இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் தான் பண்ண முடியுதுனா கூட ஃப்ரிட்ஜு இல்லைன்னா வெயில் கடியில் வச்சுட்டு நம்ம அந்த மேரினேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டு வச்சுட்டு நம்ம சிக்கனில் தடவிடலாம். நான் இன்றைக்கி வந்து அந்த ரெகுலர் மொரோக்கன் சிக்கன் டேஞ்சிங்கில் பெருசு பெருசாக பீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதே மாதிரி பெருசாக தை பீசஸாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரெண்டு பக்கமும் மசாலா நல்லா தடவி மேரினேஷனுக்கு வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வைக்கிறேன். ஸோ அது வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம மேரினேஷன் ஆனதுக்கப்புறம் இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், பூண்டு, பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் ஜெஸ்ட், அதாவது எலுமிச்சப்பழம் தோல், பிக்கிள்டு கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டொமேட்டோஸ் அண்ட் சாஃப்ரான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சாஃப்ரான் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ சாஃப்ரானும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இம்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. யூஸ்வலாக இதுதான் வந்து மொரோக்கன் பாட் இது. ஸோ இதில் தான் வந்து சிக்கன் டேஞ்சின் குக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குயின் குக் வேரில் வோக் யூஸ் பண்ணுறோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதனால் நான் இதில் குக் பண்ணுறேன். ஸோ இதை மூடி போட்டு குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அப்போ தான் அந்த வைட்டமின்ஸை வந்து லாக் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எண்ட் ஆஃப் த ரெசிபி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த பேனில். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ரெண்டு சைடும் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் ஆஸ் சச் நிறைய பேருக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து ஊற்றினாதான் நல்லா ஃப்ளேவர் அப்படின்லாம் இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக லைட் அந்த எண்ணெய் க்ரீஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஆயில் கூட ஆட் பண்ணல, வெறும் அந்த லைட்டாக அந்த ஸ்ப்ரெட் பண்ண எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிடுவேன். இது ஒன் சைடு வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள். தறக்கும்போது செம்ம வாசனை, அது சினமனோட வாசனை. அண்ட் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். அந்த ஃப்ளேவருக்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஆல்ரெடி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபீல். திருப்பி போட்டாச்சு. அகெயின் ஐம் கோயிங் டு குக் இட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறோம். நம்ம ஒன்றுமே போடல, பட் ஆனால் அந்த தண்ணி எல்லாம் விட்டுருக்கு பாருங்கள் அந்த சிக்கனில், அந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டு பக்கமும் குக் ஆகிடுச்சு. ஸோ இது குக் ஆன பின்னாடி நம்ம இப்போ அந்த வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எதையுமே நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே டைரெக்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபின்னு சொன்னேன். ஏன்னா வதக்கணும் அப்படின்னா கூட வெஜிடபிள்ஸில் வந்து யூஸ்வலாக அந்த சத்தெல்லாம் நம்ம போயிடும் எண்ணெயில் ஊற்றி வதக்கும் போது. ஸோ இது வந்து அப்படியே வந்து ஸ்டீம் குக் மாதிரி தான் பண்ண போகிறோன்றதுனால ஃப்ளேவர் மட்டும்தான் அது இறங்கும். ஆனால் வந்து அந்த வெஜிடபிளோட 100% எசன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதிலே போட்டு குக்கான சிக்கன்லேயே ஆனியன்ஸை போட்டாச்சு. ஒரு பேரட்டு பேரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஸ் மாதிரி இருக்கிற இல்லையா அந்த வாட்டர், அதுலேயே வந்துட்டு கார்லிக்கும் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் வச்சோனாலே அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா குக் ஆகிடும். ஸோ குக் ஆனது பின்னாடி நம்ம அடுத்தது வந்து
கேரட்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ பிக்கிள்டு கேரட் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, கேரட்ஸை கட் பண்ணிட்டு அதை வந்து எலுமிச்சை பழத்துலயோ இல்லை வினிகர்லயோ சால்ட் போட்டு ஊற வச்சோம்னா அதை பிக்கிள்டு கேரட். யூஸ்வலாக வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஆலிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆலிவ்ஸ் அண்ட் ஏப்ரிகாட்ஸ். எங்கிட்ட ஆலிவ்ஸும் இல்லை ஏப்ரிகாட்ஸும் இல்லை. ஸோ அதனால அதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவாக கேரட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட் டேஸ்ட்டு, வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இது இந்த ரெண்டு வெஜிடபிள் ஐ மீன் இந்த கேரட்டும் இந்த ட்ரை கிரேப்ஸும் போட்டிங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த லெமன் ஜூஸும் நான் அப்படியே அந்த ஊற்றிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மேலே அப்படியே வந்துட்டு இந்த டொமேட்டோஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வதக்கவே வேணாம், சும்மா அரேஞ்ச் பண்ணால் போதுங்க. ஏன்னா நம்ம மூடி தான் குக் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த குக்கிங் இதோட கலர் எல்லாம் அப்படியே வந்து ரீடைன் ஆகும், பியூட்டிஃபுல் கலர். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வெஜிடபிள்ஸோட கலர் நம்ம ரீடைன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே அதில் நமக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ நிறைய ஆட் ஆகும். ஆப்டிமல் டெம்பரேச்சரில் குக் ஆகிறதுனால வைட்டமின்ஸ் எல்லாம் லாக் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸோட 100% ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். லெமன் ஜெஸ்ட், அதாவது எலுமிச்சைப்பழ தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், விச் ஹஸ் ரிச் இன் விட்டமின் சி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து குக் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஃபைனலி இந்த சாஃப்ரான் வாட்டரும் இதுக்கப்புறமா நான் வந்து இந்த ட்ரை கிரேப்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க, ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணதில் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரை கிரேப்ஸோட ஃப்ளேவர். ஸோ அதனால் ட்ரை கிரேப்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி காரமாக இருக்காது, ஒரு மாதிரி ஸ்வீட்டிஷாகவும் இருக்காது, ரெண்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் யூனிக் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ மூடி வச்சு நம்ம குக் பண்ணி பார்த்தோம் பாருங்கள், அப்படியே அந்த அரேஞ்ச் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு, கலர் ரீட்டைன் ஆகிருக்கு, சூப்பர் ஃப்ளேவர் வருது. எம்மியாக வந்து நமக்கு நம்மளோட மொரோக்கன் சிக்கன் டான்ஜின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். ஸோ கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இது யூஸ்வலாக வந்து குஸ்குஸ் அப்படின்ற ஒரு மொரோக்கன் ஃபுட்டோட சர்வ் பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு லெமன் ரைஸ் மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. நமக்கு வேணால் லெமன் ரைஸ் வச்சு கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ஸோ எஸ் நம்மளோட சிக்கன் டாஜின் ரெடி ஆகிடுச்சு மொரோக்கன் ஸ்டைலில். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடாமல் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட்லாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்காத ஒரு ரெசிபி இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் லவ் இட். ஸோ இன்னொரு ஹெல்த்தி ரெசிபியில் வந்து நம்ம ஹெல்த்தி ஃபைவ்ல சந்திப்போம். பாய் பாய்.